Hi students, SLC Mathematics Chapter 7 Mensuration, Unit Exercise 7, Question Number 6. A hollow metallic cylinder whose external radius is 4.3 cm and internal radius is 1.1 cm and whose length is 4 cm is melted and recast into a solid cylinder of 12 cm long. Find the diameter of the solid cylinder. So, namakitta oru hollow metallic cylinder irukku. இதுதான் ஒரு ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர். என்னுடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸை வந்து நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 4.3 சென்டிமீட்டர். அண்டு இன்டர்னல் ரேடியஸ் அது வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளோனா 1.1 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸ். ஸோ ஹூஸ் லென்த்துஸ், இந்த லென்த் அப்படின்றது இங்கே வந்து நமக்கு ஹைட்டை குறிக்குது. ஸோ ஹைட் ஆஃப் த மெட்டாலிக் ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர் இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா மெல்ட் பண்ணி ஒரு சாலிட் சிலிண்டராக உருவாக்கிறோம். அந்த சாலிட் சிலிண்டருடைய லென்த் கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 12 சென்டிமீட்டர். அப்போ இதனோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 12 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதனுடைய ஹைட் H1 எடுத்துக்கலாம், இதனுடைய ஹைட் H2 எடுக்கலாம். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சாலிட் சிலிண்டர். அப்படி இருந்தால் இதனுடைய டயாமீட்டர் என்னவாக இருக்கும்? அப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து நம்ம R2 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ரேடியஸ் தெரிஞ்சால் தான் டயாமீட்டரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பொருளை உருக்கி மாற்றணும் அப்படின்னாவே அதனுடைய வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். நம்ம இப்போ அப்ளை பண்ண வேண்டிய கான்செப்ட் வந்து வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட் சிலிண்டர். ஸோ ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹாலோ சிலிண்டர் ஓட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் பை இன்டு கேப்லார் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலார் ஸ்கொயர் இன்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். அதே சாலிட் சிலிண்டருக்கு என்னன்னா இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் பை காமனாக இருக்கு, நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேபிட்டல் ஆர் வந்து 4.3, இப்போ இந்த இடத்துல 4.3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 1.1 த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹெச். இந்த ஹைட் வந்து H1, இதனோட ஹைட் வந்து H2 எடுத்துக்கலாம். H1 எவ்வளோனா 4. இங்கே ரேடியஸ் நமக்கு தெரியாது, ஆர் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இந்த H2 வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 12. சாலிட் சிலிண்டரோட ஹைட் வந்து 12 கொடுத்தாங்க. எல்லா யூனிட்ஸுமே நமக்கு சென்டிமீட்டரில் தான் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் 4.3 × 4.3. த்ரீ த்ரீ சார் 9, 3 4 சார் 12, 4 3 சார் 12, ரிமைண்டர் 1, 4 4 சார் 16 ப்ளஸ் 1 17, 9 4 8 1. இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல், அப்போ 18.49. ஸோ என்னுடைய ஆன்சர் 18.49. 1.1 ஸ்கொயர் பண்ணால் 11 11 சார் 121. ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 1.21 × 4. இந்த 12 டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதை 4 டேபிளில் கட் பண்ணால் 4 3 × 12. ஸோ நம்ம ஆர் ஸ்கொயர் என்னன்றது 18.49 1.21 சப்ராக்ட் பண்ணோம். 1.21 சப்ராக்ட் பண்ணால் 9 ஒன் போனால் 8, 4 2 போனால் 2, 8 ஒன் போனால் 7, 1. ஸோ 17.28 டிவைடட் பை 3 இருக்கு. ஸோ அதை 3 டேபிளில் கட் பண்ணால் 3 5 சார் 15, ரிமைண்டர் 2 22, பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கலாம், 3 7 சார் 21, ரிமைண்டர் 1, 3 6 சார் 18. இப்போ 5.76 வருது. ஸோ இப்போ இந்த 5.76 நம்ம, ஸோ 5 76 நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம். 2 டேபிளில் போட்டால் 2 2 சார் 4, ரிமைண்டர் 1, 17, 2 8 சார் 16, ரிமைண்டர் 1, 2 8 சார் 16. ஸோ அகைன் 2 டேபிளில் 2 1 சார் 2, 2 4 சார் 8, 2 4 சார் 8.
144 கிடைச்சிருக்கு. இது டைரக்டா நம்ம 12 into 12 அப்படினு போடலாம். அப்ப 12 ஒன்ஸ் ஆர் 12. அப்ப இந்த ரெண்டு 2 க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு 12 க்கு ஒரு 12 எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுடைய ஆன்சர் வந்து 2 into 12 equal to 24. 576 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 24. நம்ம வந்து r ஸ்கொயர் 5.76. அப்ப r வந்து எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம்னா இட் இஸ் 2.4 சென்டிமீட்டர். இங்கே ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி இருக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வந்துடும். ஆனால் நமக்கு தேவை என்னென்னா டயாமீட்டர் தேவை. அப்போ டயாமீட்டர் வேணும் அப்படின்னா இட் நத்திங் பட் 2 times ஆஃப் ரேடியஸ். அப்போ 2.4 நம்ம ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 2.4 இஸ் 4.8 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். த டயாமீட்டர் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் இஸ் 4.8 சென்டிமீட்டர்.